என்னென்ன வகையில வேணும், என்னென்ன ரகத்துல வேணும்னு மேல வந்து பாரு. மேல ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா சேலையா குமிச்சு போட்டிருக்காங்கக்கா. இப்பதான் நான் போய் பாத்துட்டு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் எந்த உலகத்துல இருக்கீங்கனே தெரியலம் டி. ப்ளவுஸ் எல்லாம் வந்து பல வருஷம் ஆச்சு. இப்பலாம் சேலையவே அழகா பிங்குத்தி மடிப்படுத்து தச்சு அப்படியே ரெடிமேடா தொங்க விட்டுருக்காங்க. நம்ம எடுத்து அழகா அப்படி டப்புன்னு இப்படி போட்டுட்டு 2 மினிட்ஸ்ல கிளம்புற நூடுல்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா? இப்பெல்லாம் யாரு உனக்கு சேலையை எடுத்து மடிப்படுத்து குத்த தெரியாம குத்தி உன்னைய மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டு வர? அட, காலம் எவ்வளவோ ட்ரெண்ட்ல மாறி போய்கிட்டு இருக்கு. இப்பதான் ப்ளவுஸுக்கே வாய பிளந்துகிட்டு இருக்கியாச்சு. 24 மணி நேரமும் வயக்காடு வரப்பு காடு மாட்டு வண்டின்னு அங்கனையே கடந்தா வெளி உலகம்லாம் என்னன்னு தெரியும். எப்பவாவது ஒரு தடவை இப்படி வந்து இப்படி சுத்தி பார்த்துட்டாவது போகணும். ஒரு மண்ணுக்கு லாய்க்கு இல்ல மேம மேம அப்படின்னு மாமாவை கொடுக்கு பிடிச்சுக்கிட்டே தெரிஞ்சா மட்டும் போதுமா? அப்புறம் எங்கிட்ட வெளி உலகத்தெல்லாம் கத்துக்கிறது? 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்க, இதெல்லாம் இப்பவே தெரிஞ்சுக்கக்கா. அப்பதானே ஃபியூச்சர்ல உனக்கு உதவியா இருக்கேன். அதெல்லாம் அவளுக காலம் வரையில இதை விட சூப்பரா டெவலப் ஆயிருவாள் கட்டி. அவளுக காலத்தை அவளுக பாத்துக்கிறவாளுக. எனக்கு இது போதும், வா போய் பூனம் சேலையை எடுத்துட்டு வருவான். வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாருல, அரை கரண்டியும் இல்லாம ஒரு கரண்டியும் இல்லாம அளவான கரண்டியா ஒரு மாவை எடுத்து அதுல நடு சைஸ்ல அந்த மாவை ஊத்தி இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம பொத்துநாப்புல பரட்டி மலை சாரல் மாதிரி அந்த இட்லி பொடி அப்படியே தூவி விட்டு அப்படியே அந்த வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி அதுல பேய விட்டுங்கிற கதையா அவர் உட்கார்ந்து வர்ணிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கடைசியில கடக்காரன் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பா அப்படின்ட்டு போவேன்ல, அந்த கதையை அன்னைக்கு லேக்கா கடைசியில அண்ணனுக்கு ஊத்தாப்பம் போயிருச்சு. இதுக்கு எதுக்கு நீ இம்பிட்டு நேரம் பேசுனே? சரி சரி வாங்க, ஒரே தாத்தையும் கிண்டல் பண்ணுவாளுக. அம்மா அம்சா, அந்த பிங்க் நல்லா இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும் நான் தரேன். ஐயோ, இந்த பக்கம் சுடி எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா எது எடுக்கிறதுன்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டாப்பா, கன்ஃபியூஸா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா சுடியுமே சூப்பரா இருக்கு நைந்தரா. உங்களுக்கு அந்த பிங்க் ரொம்ப அழகா இருக்கும், அதையே எடுத்துக்கோங்க. சரிடி, என்கிட்ட லைட் பிங்க் இருக்கு, டார்க் பிங்க் இருக்கு. இந்த மாதிரி கனகாமர பிங்க் என்கிட்ட இல்லவே இல்ல. ஓகே, நான் இந்த பிங்க் எடுத்துக்கிறேன். ச்சே, எடுத்து பாக்குறேன்னு எல்லாத்தையும் கலச்சு போட்டுட்டு போயிருச்சுங்க, ஆனா ஒரு படவை கூட எடுக்கல. அடேங்கப்பா, என்னடி இது இம்புட்டு சேலைய குமிச்சு வச்சிருக்கீங்க?
எக்கா, அதுக்குதான் உன்னைய மேலவா மேலவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீ கீழேயேதான் நோண்டிக்கிட்டு இருக்கே தவிர மேல வந்து பார்த்தா தானே தெரியும். இங்க வாரம் எம்புட்டு சேலை இருக்குன்னு. உனக்கு என்னென்ன சேலை வேணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுக்க. லாஸ்டா உனக்கு என்ன வேணும்ங்கிறத பில் போட்டுக்கலாம்க்கா. சரிமா சரிமா, எனக்கு இந்த பட்டு கிட்டலாம் வேணாம் டி. நல்ல சாப்பிட்டு பூனம்மா பார்த்து ரெண்டு சேலை பூனம் சேலை எடுத்து தந்துரு சரியா? மேம் இங்க ஃபுல்லாவே பட்டு செக்ஷன் தான் மேம். இங்க எல்லாமே பட்டு சாரி தான் இருக்கும். பூனம் சாரிக்கெல்லாம் நீங்க கீழே தான் போகணும். பாருமா பாப்பா, இப்ப வந்த புது டிசைன்ல நல்ல கலர்ல நல்ல பார்டர் வச்சதா நல்ல விலை கம்மியான சேலையா நல்ல நயமா உழைக்கிறது மாதிரி எடுத்து போட்டு சரியா? இந்த குரூப்புகள்லாம் வயக்காடு வரப்பக்காடுன்னு சுத்துற குரூப்புக வச்சு தேயில தேயில ரெண்டே நாள்ல அந்த பட்டு பறந்து போயிரும். அதனால கொஞ்சம் குவாலிட்டியா எடுத்து போடுமா? நம்ம கடையில எல்லாமே குவாலிட்டியா தான் இருக்கும். சரி அப்படியே உட்காருங்க, நான் ஒண்ணொண்ணா எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. எக்கா, லேட்டா வந்துட்டோமே லேட்டா வந்துட்டோமேன்னு எப்படி பதறிக்கிட்டு இருந்த? இங்க வதியா கடைசி கட்டி வந்ததுனாலதான் இந்த மாதிரி பொறுமையா கடையில உட்காந்து பார்க்க முடியுது. இன்னி யாரோ எல்லாரோடையும் சேர்ந்து பத்து நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தோம்னு வச்சுக்கவேன், அறக்க பறக்க எதையோ ஒண்ணு அள்ளனி மேல அள்ளிட்டு போயிருப்போம். இப்ப பத்தியா எவ்வளவு சாவகாசமா பட்டு பிரிச்சு பாக்குறோம்னு. மேம் 9 கலர் எடுத்து போட்டிருக்கேன் மேம். இதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. என்ன சிங்குச்சான் சிங்குச்சான்ங்கற இந்த காம்பினேஷன்ல இந்த கடையில 50 சேலை வித்து போயிருக்கான் இந்த புள்ள சொல்றதை கேட்டியா? எடுத்து மேல வச்சு பாருவேன், உனக்கு நல்லா இருக்கா என்னன்னு பாப்போம். ஐயய்யா, எனக்கு எப்பவுமே இந்த மஞ்சள் கலர் ரோஸ் கலர்லாம் பிடிக்காதுடி. எனக்கு நல்ல கரும்பச்சை கலர், நல்ல மையூதா கலர் அந்த மாதிரி எடுத்து போடுங்க. அந்த மாதிரி கலர் தான் எனக்கு பிடிக்கும் பாத்துக. ஏக்கா, எனக்கு இந்த ரோஸ் கலர் படவா சூப்பரா இருக்குல்ல. ஏய் வனசாக்கா, 24 மணி நேரமும் ரோஸும் ரோஸும் ரோசாப்பூ சேலையவே தானே கட்டிக்கிட்டு தெரியுற. மறுபடியும் கடையில் வந்து எடுத்தால் கூட வேற கலரில் எடுக்கக்கூடாது பத்தியா? அன்னைக்கு நீக்காவோட டேஸ்ட் எல்லாம் கரும்பச்சை கலர், மையூதா கலர், எப்படி அது கலருக்கு அப்படியே அடிச்சு தூக்குறது மாதிரி கலர் கேட்குது பத்தியா? நீனு தான் இருக்கியே மஞ்சள் ரோஸ்ன்னு, அதை தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது கலர் எடுக்க சொல்லுங்க முட்டி. நெடுவாளி, அந்த அக்கா டேஸ்ட்டுக்கு அந்த அக்கா புடவை எடுக்கட்டும், நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அவங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கட்டுமே. இல்லடி மாடனே, எனட்டையும் ரோஸ் கலர்ல 4 சேலை வச்சிருக்கேன் பட்டு சேலையே. எதுக்கு திரும்பவும் ரோஸையே எடுத்துக்கிட்டு? சரி நம்ம வேற கலர் பாப்போம். உங்களுக்கு பிடிக்கலனா வேற கலர் பாருங்கக்கா. அவ சொல்றதுக்காக என்ன நீங்க வைக்காதீங்க. ஹா அடே அப்பா, எடி மாடனே, நீனும் பயங்கரமான ஆளாதே இருப்ப போல. இல்லடி நெடுவாளி, அவங்க உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். இந்தப்பா இந்த சேலை வேணா, வேற ஏதாவது காம்பினேஷன்ல காட்டு. ஆ ஓகே மேம், காட்றேன். மேம் நீங்க கேட்ட கலர் மேம் கரும்பச்சையும் மையூதா கலரும். இதுல ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாக்குறீங்களா? அட ரெண்டு சேலையுமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கலர் என்ன என்ன, இந்த பச்சை கலர் டிசைன் தான் ஒரு மாதிரி கோடு கோடா போயிருக்கு. அதுதான் என்னவோ மாதிரி நல்லா இல்ல. ஆனா இந்த மையூதா கலர் நல்லா இருக்கு பத்தியா?
நல்லா ரவுண்ட் ரவுண்டா பொட்டு பொட்டா வச்சு சூப்பரா இருக்குல டி. அன்னைக்கிலிக்கா அந்த கலர் உனக்கு எடுப்பா சூப்பரா இருக்கும்க்கா. அப்படியே மேல வச்சு பாருவே நல்லா இருக்கான்னு பாப்பா. அன்னைக்கிலிக்கா உங்களோட கலருக்கும் அந்த மையூதா கலருக்கும் சூப்பரா இருக்குக்கா. ரொம்ப எடுப்பா இருக்கு தெரியுமா. அப்படியே கண்ணாடியில பாத்துட்டு வரீங்களா? மேம் உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு மேம். அது சரி எட்டி வனசா நிறுவலி என்னம்டி இந்த சேலை நல்லா இருக்கா அக்காவுக்கு? ஏக்கா மையூதா கலருக்கு ரோஸ் கலர் பார்டர் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு அழகா அருமையா இருக்கு தியா. யோசிக்காம எடுத்துக்கக்கா. நான் எதுவும் சொல்லலப்பா. அப்புறம் ஒரு சிலவழிகள் சொல்லுவாளுக உங்க உரிமைக்கு எடுங்க, உங்களுக்கு தோன்றதை மட்டும் செய்யுங்கன்னு. இது நம்மளுக்கு தேவையா? நெடுவாளி நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். நானும் விளையாட்டுக்கு தான் சொல்றேன். மனசுக்கு பிடிச்ச கலரை ஆசைப்பட்டு எடுத்தீங்கல்ல, அப்புறம் ஏன் விலைய பாக்குறீங்க? பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கலாம்ல. ஐயோ இல்லடி மாடனே, நான் ஒத்தாலும் 2000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கட்டினா என் பிள்ளைகளுக்கு வாங்கணும், மாமாவுக்கு வாங்கணும், எல்லாருக்கும் வாங்கிட்டு வீட்டு செலவையும் பார்க்கணும், வெடி வாங்கணும், பலகாரம் சுடுறதுக்கு என்ன பருப்பு மாவு அம்பட்டு செலவு இருக்குல்லடி. ஆத்தாடி இப்ப குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு 2000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கட்டினா நல்லா இருக்குமா? எனக்கு வேணாமா இந்த கலரை இன்னொரு நாளைக்கு வந்து எடுத்துட்டு போக? ஏக்கா உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ வச்சுக்க, நான் வேணும்னா காசு தரேன். ஏக்கா பிடிச்சதை ஏன் மாட்டோங்கிற வச்சுக்கக்கா. எரியா என்ன இந்த கலர்ல இனிமே சேலையேவா கிடைக்காம போயிறேன். இதே கலர்ல பூனத்துல ஒரு நல்ல சேலையா எடுத்து கட்டிட்டு போக. அப்படியே இல்லைனாலும் காட்டன்லயாவது எடுத்து கட்டிக்கிறம்டி. ஆனா எனக்கு இந்த 2000 ரூபாய் சேலை வேணாமா. நீங்க தானே ஒரு நல்ல சேலையா பார்த்து எடுத்துக்கிறங்க. பாப்பா சரி அந்த காவுக்கு விடுங்க, எங்க மூணு பேருக்கும் நல்ல சேலை எடுத்து போடுங்க. ஆ ஓகே மேம். மேம் இது ரேட் 3200 ரூபாய் மேம். தள்ளுபடி போக 3000 ரூபாய் வரும். ஃபுல் ஜரிக மேம். அதே சேம் மையூதா கலர்ல மெரூன் கலர் பார்டர். அதுக்கு ஜரிக கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால 2000. இது நல்ல ஃபுல் ஜரிக இருக்கிறதுனால 3000 மேம். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நெடுவாளி அந்த சாரியை வாங்கி கொடு, எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரியை நானே எடுத்துக்கிறேன். அப்பாடா ஒரு வழிய மாடனுக்கு சேலை அமைஞ்சிருச்சு. வனசாக்கா அடுத்து நீனும் நானும் தான் ஏதாவது பாப்பமா? இந்த மையூதா கலர் நல்லா இருக்கே, என்ன செய்யறது காசு உண்டனவுல இருக்கு. மேம் இங்க பாத்தீங்களா அந்த இன்ப்ளூ கலர் சாரியோட சேர்ந்த காம்பினேஷன் மேம். அதுக்கு பார்டர்ல மெரூன் கலர் இருக்கும், இதுக்கு பார்டர் கிரீன் கலர். மத்தபடி டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் மேம். ரேட்டும் இதுவும் 3000 தான். அட இது மாடர்ன் எடுத்த சேலை மாதிரியே இருக்கு, சூப்பரா இருக்கே. பரவாயில்ல இத நம்மளே வச்சுக்குறோம். பாப்பா இத நானே எடுத்துக்கிறேன். இங்க பாருமா எனக்கு அப்படியே ஒரு நல்ல சேலையா எடுத்து போட்டு. எனக்கு இந்த கலர் டிசைன்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உடம்புல குத்தாம இருந்தா எனக்கு அதுவே போதும். அந்த மாதிரி சாஃப்ட்டா எடுத்து போடுமா? அப்ப சாஃப்ட் பட்டல பாக்குறீங்களா மேம்? ஆமாப்பா அந்த மாதிரி தான். நல்ல சாஃப்ட்டா இருக்கணும், உடம்புல குத்தாம இருக்கணும். இந்த சாரி பாக்குறீங்களா மேம்? இது நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும், கலர் உங்களுக்கு நல்ல அட்ராக்டிவாவும் இருக்கும் மேம். எடி வனசா இந்த சேலை சூப்பரா இருக்கு. அடே அப்பா எடுத்த கலர்லயே இந்த கலர் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தங்கச்சி இந்த கலர்ல விலை கம்மியா இதுவும் சேலை இருக்கா? இல்ல மேம் இந்த சாரியில இந்த பீஸ் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு, மத்த எல்லாமே வித்து போயிடுச்சு மேம். ஏக்கா இந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்குன்னா இதை நீ வச்சுக்கக்கா. எடி வனசா நீ கட்டினா என்ன நான் கட்டினா என்ன? நல்ல சாப்டா இருக்கு பத்தியா, அதனால அக்கா கேட்டம்மா. ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, நான் ஏதாவது விலை கம்மியில பார்த்து எடுத்துக்கிறேன். அக்கா நாங்க தான் சொல்றோம்ல இந்த பட்டலையே ஒரு நல்ல பட்டா பார்த்து எடுத்துக்கோங்கக்கா. நாம எல்லாரும் ஷேர் பண்ணி அமௌண்ட் கொடுத்துக்கலாம். ஐயோ இல்லடி மாடனே, எல்லாருக்கும் வீட்ல தீபாவளி செலவு இருக்கும்ல, நம்ம என்ன சேலை எடுத்து கட்டாமல இருக்க போறோம்? கொஞ்சம் விலை கம்மியா பாக்குறேன் அப்படித்தானே? சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா நீ, என்னவோ பண்ணு போ. மேம்
அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்ளோதான சொல்றாங்கல்ல. நீங்களும் அவங்களை மாதிரி பட்டு கட்டினீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்ல மேம். பட்டே ட்ரை பண்ணுங்களே. இல்லம்மா, ஏன் உடம்புக்கு பட்டு கட்டலாம் சரிப்பட்டு வராதுல்ல? அவளுக நல்ல சின்ன பிள்ளையா சித்து கணக்கா இருக்காளுங்க, பட்டு கட்டிட்டு நிப்பாளுங்க. ஏன் உடம்புக்கு சரியா வராதுல்லம்மா? நமக்கு எது சரியா இருக்கோ அதை தானே பார்க்கணும். ஆ ஓகே ஓகே மேம். சரி அப்ப கீழே வா. பூனத்திலயோ காட்டன்லயோ உனக்கு எது நல்லா இருக்கோ அதல பார்த்து கொஞ்சம் ரிச்சா எடுத்துக்கறலாம். சரியா? ஆ சரிம்மா. சரி உங்க எல்லாருக்கும் எடுத்து பில்ல போட்டுட்டு வாங்க. நம்ம கீழே போய் எனக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே புள்ளைகளுக்கு எடுத்துக்குறோம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மூணு பேருக்கு மட்டும் பில் போடுங்க. ஆ ஓகே மேம்.